சாந்தி. இன்றைக்கான புருஷார்த்தம். இன்று பாபா குழந்தைகளை பார்த்து கதைக்கின்றார். குழந்தைகளே, தர்மராஜ் ஆத்மாவோ பரமாத்மாவோ அல்ல. ராவணன் ஐந்து விகாரத்தின் விதத்தின் ரூபத்தில் சொல்லப்படுகின்றதோ, இதே விதமாக ஒவ்வொரு ஆத்மாவும் செய்த பாவகர்மம் தர்மராஜரின் ரூபத்தை எடுத்து கொள்கின்றது. இதன் காரணமாக பாவகர்மம் செய்யக்கூடிய ஆத்மா தண்டனையின் அனுபவம் செய்கின்றது. பாபா அனைத்து குழந்தைகளுக்காக எப்பொழுதுமே கல்யாணகாரியாக இருக்கின்றார். நன்மை பயப்பவராக இருக்கின்றார். லௌகிகமாக இருக்கலாம், அலௌகிகமாக இருக்கலாம், சுயம் மூலமாக செய்யப்பட்ட கர்மம் அனைவருக்கு முன்னால் வெளிப்படுத்தப்படும். முதலில் சுயத்திற்கு முன்னால், அதன் பிறகு பிற ஆத்மாக்களுக்கு முன்னால். எந்த காரணத்தால் பாபாவினுடைய சகயோகத்தினுடைய லாபத்தை எடுத்துக்கொள்ள முடியவில்லை? அதாவது, அவருடைய பாவகர்மம்தான் அவரை பகவானிலிருந்து சாட்சியாக்கி விடுகின்றது. மேலும் பின்னர் இதன் காரணமாக அவர் அனுபவிப்பது மேலும் அதிகரிக்கின்றது. மேலும் அந்த ஆத்மாக்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் பாபாவினுடைய அன்பின் ஆதாரத்தை விட்டுவிட்டு பிறபிற ஆதாரங்கள் மீது நடக்கின்றார்கள். சுய மாற்றத்திற்கு பதிலாக பிற ஆத்மாக்களினுடைய பரிவர்த்தனையை செய்ய விரும்புகின்றார்கள். சுகத்தை கொடுப்பதற்கு பதிலாக துக்கம் கொடுப்பவராக ஆகிவிடுகின்றார்கள். அதாவது, அவசேவை செய்வதற்கு நிமித்தமாகி விடுகின்றார்கள். இந்த கர்மா அவர்களுடைய தண்டனைக்கு நிமித்தமாகின்றது. மேலும் இந்த காரியம் இப்போது ஆரம்பமாகிவிட்டது. அதாவது, இதை கூறுகின்றீர்கள் இல்லையா? சத்குருவின் பாகம் ஆரம்பமாகிவிடும். அது ஆரம்பமாகிவிட்டது. எந்தவித காரியமும் முதலில் மெதுவாக நடக்கின்றது, பிறகு விரைவாக வெளிப்பட தொடங்குகின்றது. எட்டிரத்தினம், நூற்றி எட்டிரத்தினம், அனைத்து மாலைகளும் சுயமே வெளிப்படுவார்கள். அதனால் அனைத்து ஆத்மாக்களின் மரியாதை அவர்களுக்கு ஏற்படுகின்றது. பாபாவினுடைய காரியம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அன்பு மற்றும் கருணை, நன்மைக்கான பாவனையிலிருந்து முக்தி, ஜீவன் முக்தி கொடுப்பதற்காக இருக்கின்றது. அனைவரும் தனது மனதால், சொல்லால், செயல் மூலமாக முதல் இலக்கத்தவராக வரிசை கிரமமாக உருவாகின்றார்கள். இன்றைக்கான கமெண்ட்ரி. ஓம் சாந்தி. நான் ஒளிப்புள்ளி சொரூப ஆத்மா, பரம ஒளி சிவபாபாவின் சிரேஷ்டமான விசேஷ குழந்தை. நான் பாபாவுக்கு சமமாக நன்மை பயக்கும் ஆத்மாவாக இருக்கின்றேன். பரமொளியிலிருந்து சக்தி நிறைந்த ஒளிப்பிரகாச வெளிச்சம் என் மீது வந்து கொண்டிருக்கின்றது. நான் உலக உருண்டை மீது அமர்ந்துள்ளேன்.
என்னிடமிருந்து முழு உலகத்திற்கும் பரம ஒளியினுடைய சக்தி வாய்ந்த ஒளிக்கிரகணங்கள் பரவுவதை என்னால் அனுபவம் செய்ய முடிகின்றது. சக்தி வாய்ந்த கிரகணங்கள் பஞ்ச தத்துவங்களுக்கும் போய் சேர்கின்றது. பஞ்ச தத்துவங்களும் சதோ பிரதான் ஆகுவதை நான் அனுபவம் செய்கின்றேன். உலகிலுள்ள அனைத்து ஆத்மாக்களும் மாற்றமடைவதை அனுபவம் செய்கின்றேன். நாலாபுறமும் சக்தி வாய்ந்த அமைதியான வாயுமண்டலம் தூய்மையாகிக் கொண்டிருக்கின்றது. ஓம் சாந்தி.